இறைவனிடம் கையேந்துங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உண்மையுடன் கேட்டு பாருங்கள், உண்மையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொற்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவு
உணவளிப்பவன். நெஞ்சங்களில் புதிய கேடாத மனிதர், கேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். பாடும் இதயம் மணர்வதற்கு, பாடும் இதயம் மணர்வதற்கு வழிவகுப்பவன். மாஞ்சையோடு யாவரையும் கேடும் நேய நெஞ்சங்கள் தந்து மகிழ்பவன், தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன். தரணி எங்கு நிறைந்து நிற்கும் மகாவல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. உலகம் இறைவனின் சந்தை மடம், உலகம் இறைவனின் சந்தை மடம். இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் நமக்கு சொந்த இடம். அங்கே இருக்குது வேறு உரிய இடம், உரிய இடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோர் போர் தங்கும் இடம். இருப்பவன் இங்கே
போனவன் திரும்பவில்லை. இருப்பவன் இங்கேயே நினைப்பதில்லை. யாரும் இதை விட்டு போனவன் திரும்பவில்லை. மறுப்பவன் இதனை யாரும் இல்லை. மட்டும் குறையவில்லை. மறுப்பவன் இதனை யாரும் இல்லை. மனதில் ஆசைகள் மட்டும் குறையவில்லை. உலகம் இறைவனின் சந்தை மடம் மறைந்துவிடும்.
வானகமும் வையகமும் யாவும் மறைந்து விடும். ஆனதினால் மானிடனே ஆண்டவனை நீ தொழுவாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா?
அழுத பின்னே நீ சந்தூக்கு ஏறிடுவாய். நிச்சயம் மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்துடுவாய். நேசரெல்லாம் அழுத பின்னே நீ சந்தூக்கு ஏறிடுவாய். அஞ்சான கபரஸ்தானில் நீ அடங்கி மண்ணாவாய். நன்மை தீமை செயல்கள் மீசானில் நிற்கப்படும். நன்மை தட்ட கணத்தை விட்டால் நல்ல சொர்க்கம் கிடைத்துவிடும். நன்மை தீமை செயல்கள் மீசானில் நிற்கப்படும். நன்மை தட்ட கணத்தை விட்டால் நல்ல சொர்க்கம் கிடைத்துவிடும். மக்கத்து மன்னர் தர்பார் வாசல் வேத வெளிச்சம் தெரிகிறது. மக்கத்து மன்னர் தர்பார் வாசல் வேத வெளிச்சம் தெரிகிறது. சொர்க்கத்து பாதை பக்கம் வந்து முகவரி தந்து அழைக்கிறது. மக்கத்து மன்னர் தர்பார் வாசல் வேத வெளிச்சம் தெரிகிறது. சொர்க்கத்து பாதை பக்கம் வந்து முகவரி தந்து அழைக்கிறது. வீரா புகையில் இறங்கிய வசனம் கிழக்கு கதிராய் எழுகிறது. வீரா புகையில் இறங்கிய வசனம் கிழக்கு கதிராய் எழுகிறது. மக்கத்து மன்னர் தர்பார்
சென்று சேராதோ
அழைக்கிறது. சொர்க்கத்து பாதை பக்கம் வந்து முகவரி தந்து அழைக்கிறது. சொர்க்கத்து பாதை பக்கம் வந்து முகவரி தந்து அழைக்கிறது. மலையாள கரைதனிலே இரத்தாற்று ஓட்டம், மலையாள கரைதனிலே இரத்தாற்று ஓட்டம், மாப்பிள்ளை மாசே வைதனை நினைவுபடுத்தி காட்டும். சேவைகளை நினைவுபடுத்தி காட்டும் கலையாக சுதந்திரத்தை காத்ததெங்கள் கூட்டம். கலையாக சுதந்திரத்தை காத்ததெங்கள் கூட்டம் கையை நெஞ்சு வைத்து கையை நெஞ்சு வைத்து பதில் கூற என்ன வாட்டம். இதுதான் நாங்கள் செய்த துரோகம், நீங்கள் சொல்லும் வகுப்புவாதமா? கூறுங்கள், இதுதான் நாங்கள் செய்த துரோகமோ? பரம்பரையில் ஹைதர் அணி பிறந்தான், பற்றுமிக்க பரம்பரையில் ஹைதர் அணி பிறந்தான், மாரகமே மெச்சும்படி நாட்டு தொண்டு புரிந்தான். பற்றுமிக்க பரம்பரையில் பரம்பரையில் ஹைதர் அணி பிறந்தான், மாரகமே மெச்சும்படி நாட்டு தொண்டு புரிந்தான். வெட்டி முரசு கொட்டி முதலில் வீரன் திப்பு எழுந்தான், வெட்டி முரசு கொட்டி முதலில் வீரன் திப்பு எழுந்தான், வெள்ளையனை வெறுத்த எண்ணி போர்க்களத்தில் மடிந்தான். நாங்கள் செய்த துரோகமோ அல்லது நீங்கள் சொல்லும் வகுப்புவாதமா? கூறுங்கள், இதுதான் நாங்கள் செய்த துரோகமோ? புரட்சியிலே வரிந்து கட்டிய வங்காள புரட்சியிலே வரிந்து கட்டிய சமூகம் வடித்ததுவே ஜாலியன் வாலா பாக்கிடங்கள் புதிரும். வங்காள புரட்சியிலே வரிந்து கட்டிய சமூகம் வடித்ததுவே வங்காள புரட்சியிலே வங்காள புரட்சியிலே வரிந்து கட்டிய சமூகம்
தவிரும் எங்கேனும் எம் அவர்கள் செய்ததுங்கோ கலகம் நாங்கள் செய்த துரோகம் அல்லது நீங்கள் சொல்லும் வகுப்புவாதமா கூறுங்கள் இதுதான் நாங்கள் செய்த துரோகமோ பஞ்சாபு படுகொலையின் சரித்திரத்தை பஞ்சாபு படுகொலையின் சரித்திரத்தை புரட்டி படித்து பார்த்தால் அழைத்திடுவீர் இரு கரங்கள் நீட்டி பஞ்சாபு படுகொலையின் சரித்திரத்தை புரட்டி படித்து பார்த்தால் அழைத்திடுவீர் இரு கரங்கள் நீட்டி பஞ்சகரை எதிர்த்து செய்த துரோகம் அல்லது நீங்கள் சொல்லும் வகுப்புவாதமா கூறுங்கள் இதுதான் நாங்கள் செய்த துரோகம் ஆண்டான் புன்னகரம் தில்லியிலே பகதூர் ஷா ஆண்டான் பொறுமையுடன் சுதந்திரமே பெரிதனவே கொண்டான் புன்னகரம் தில்லியிலே பகதூர் ஷா ஆண்டான் பொறுமையுடன் சுதந்திரமே பெரிதனவே கொண்டான் தன்மான பலியிடவும் துணிந்தான் தன்மான பிள்ளைகளை பலியிடவும் துணிந்தான் தள்ளாத வயதினிலே பர்மாவில மாண்டான் இதுதான் நாங்கள் செய்த துரோகமா அல்லது நீங்கள் சொல்லும் வகுப்புவாதமா الحمد لله الله الحمد لله يلا புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே வேண்டும்
அவள் அல்லா அல்ஹம்துலில்லா அல்லா அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லா உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லா உனக்கே சொந்தம் ஆகும்
சௌரனும் புகையினிலே தூதர் நபியை பகைவர்கள் பின் தொடர்ந்ததும் சௌரனும் புகையினிலே ஊதினால் பறக்கும் சிலந்தி வரை வாழும் போனே
பக்கரோடு மக்காவில் வாழ்ந்த அன்று மகத்தான தொல்லை கண்டீர் அக்கோரம் பக்கரோடு தன்மை மதீனா சென்றீர்
இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா ஸலாமு அலைக்கும். எல்லோரும் போற்றும் யா ரசூலல்லாஹ் ஸலாமு அலைக்கும். பண்போங்கிடும் ஹதியா அன்னையே ஸலாமு அலைக்கும். பண்போங்கிடும் ஹதியா அன்னையே ஸலாமு அலைக்கும். நபி மஹமூத் நெஞ்சு வந்த மாமணியே, பல்லாயிரம் ஹதீஸை பாடம் செய்த தீன்கணியே, இன்ப தீன்கணியே, பல்லோர் புகழ் ஆயிஷா அன்னையே ஸலாமு அலைக்கும். பல்லோர் புகழ் ஆயிஷா அன்னையே ஸலாமு அலைக்கும். பல்லோர் புகழ் ஆயிஷா அன்னையே ஸலாமு அலைக்கும். Thank you.
அபிரம் நிறைந்த அலி மேதையே சலாமுலையும் அபிரம் நிறைந்த அலி மேதையே சலாமுலையும் அபிரம் நிறைந்த அலி மேதையே சலாமுலையும் அன்பான நபி புகழ்ந்த அபூபக்கர் சித்தீக் உண்மை மிகுந்தவரே உமர் ஹத்தாப் உதுமானே சாந்த உதுமானே கண்ணிகரில்லாத ஹலீஃபாக்களே சலாமுலையும் கண்ணிகரில்லாத ஹலீஃபாக்களே சலாமுலையும் கண்ணிகரில்லாத ஹலீஃபாக்களே சலாமுலையும் செய்த முடியற செய்யது தீர வஞ்சகர் ஆட்சி செய்த முடியற செய்யது தீர அஞ்சாமல் அஞ்சாமல் மறுபலாவில் போரில் ஷஹீதானீரே ஷஹீதானீரே யாத வீரரே இமாம் ஹுசைன் சலாமுலையும் யாத வீரரே இமாம் ஹுசைன் சலாமுலையும்
ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருவோம், ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருவோம், நல்ல துன்பம் துயரங்களை கிள்ளி அறிவோம், ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருவோம், நல்ல துன்பம் துயரங்களை கிள்ளி அறிவோம், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அல்லப்படும் மாதர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அல்லப்படும் மாதர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், தருக வென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதர்கள் தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதர் பாடும் இதயம் உணர்வதற்கு, பாடும் இதயம் உணர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவரையும் தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், பாடும் இதயம் உணர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடன் படைத்து அழகு பார்ப்பவன், மலையின் மீது மலையின் மீது காட்சி செய்பவன், அலை முழங்கும் கடன் படைத்து அழகு பார்ப்பவன், மலையின் மீது மலையின் மீது காட்சி செய்பவன், தலை வணங்கி கேட்பவருக்கு தந்து மகிழ்பவன், தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உலகம் இறைவனின் சந்தை மடம்,
யா ஷஃபியே யா ஷஹீதே யா ரசூலல்லாஹ்.
முதல் ஈசா வரை அனைத்து நபிகளும் தங்கள் ஹவுலுல் கௌசரில் நாங்கள் அமுத தண்ணீர் பருகி தாகம் தீர்க்க உதவி செய்வீர். Thank you.
இறைவன் மேலானை இனத்தின் மேலானை இறை மறை மேலானை ஆனை இறை
கதையை மறந்து நழுவிய ஓட மாட்டோம். இறைவன் மேல் ஆணை, இனத்தின் மேலாணை, இறைமறை மேலாணை, ஆணை இறைவன் மேலாணை, ஆணை. ரசூலுல்லா அவர்கள் இறுதி நாளிலே மதீனா ஷரீஃபிலே பள்ளியின் உள்ளே அமர்ந்து ஷஹாபாக்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார்கள். அருமை ஷஹாபாக்களே, எனக்கு மௌத்து நெருங்குகிறது, அல்லாஹ்வும் என்னை அழைக்கின்றான். உங்களிலே யாருக்காவது நான் தவறு செய்திருந்தால், யாருக்காவது நான் துன்பம் விளைவித்திருந்தால் கூறுங்கள், அதை நிவர்த்தி செய்து கொள்கிறேன் என்று கூறுகிறார்கள். இதை கேட்ட அங்கிருந்த அத்தனை பேரும் ஒரே குரலிலே, யா ரசூலல்லாஹ், தாங்கள் நன்மையை தவிர தீமை செய்ததே இல்லையே என்று கூறுகிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவர் மட்டும் எழுந்திருக்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கும் தங்களுக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை, அதை இன்றைக்கே தீர்க்க வேண்டும். அவர் அப்படி கூறியதும் இருந்த ஷஹாபாக்கள் எல்லாம் கோபத்தோடு எழுந்திருக்கிறார்கள். இதை கவனித்த ரசூலுல்லாஹ் அவர்கள் அத்தனை பேர்களையும் அமைதிப்படுத்திவிட்டு, அவர் என்னதான் சொல்கிறார் கேட்போமே என்று கூறுகிறார்கள். எழுந்து நின்றவர் ரசூலுல்லா மீது உயிரையே வைத்திருப்பவர், உகாஷா என்பது அவருடைய பெயர். அவர் கூறுகிறார், யா ரசூலுல்லா, தாங்கள் ஒரு நாள் ஒட்டகத்தின் மீது பிரயாணம் செய்கிறீர்கள், அந்த ஒட்டகத்தை பிடித்து கொண்டு மணலில் நடந்து நான் வருகிறேன், ஒட்டகம் கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக தாங்கள் கையில் வைத்திருந்த சாட்டையால் ஒட்டகத்தை அடித்தீர்கள், அந்த ஒட்டகத்தை அடித்த போது ஒரு அடி என்னுடைய உடம்பிலும் விழுந்தது, எனவே அந்த அடியை இன்று நான் உங்களை அடிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். மறுபடியும் ஷஹாபாக்கள் எல்லாம் கோபத்தோடு எழுந்திருக்கிறார்கள். ரசூலுல்லா தனக்கு உரிய கருணையின் காரணமாக அத்தனை பேர்களையும் அமைதிப்படுத்திவிட்டு, உகாஷா அவர்களே அடியுங்களேன் என்று அவர் அடிப்பதற்கு தோதாக தன்னுடைய பொன்னான மேனியை வளைத்து கொடுக்கிறார்கள். அவர் கூறுகிறார், யா ரசூலுல்லா, என்னை அடித்த சாட்டை உங்கள் வீட்டில் இருக்கிறது, அதை எடுத்து வர சொல்லுங்கள், அந்த சாட்டையால் தான் உங்களை அடிப்பேன் என்று கூறுகிறார். ரசூலுல்லா அவர்கள் ஹசரத் பிலால் அவர்களை அழைத்து வீட்டில் இருக்கின்ற சாட்டையை வாங்கி வாருங்கள் என்று கூறுகிறார்கள். ஹசரத் பிலால் அவர்களும் கண்ணீர் வடித்து கொண்டே செல்கிறார்கள். ரசூலுல்லாவை சாட்டையால் அடிப்பதா? ரசூலுல்லாவின் வீட்டின் உள்ளே பிலால் அவர்கள் சென்ற போது ரசூலுல்லாவின் அருமை கண்மணி ஃபாத்திமா அவர்களும் அவர்களுடைய கண்மணிகள் ஹசன் ஹுசைன் மூவரும் அமைதியோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹசரத் பிலால் அவர்கள் அங்கு சென்று பள்ளியில் நடைபெற்ற சம்பவத்தை கூறி சாட்டையை கேட்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டதும் ஃபாத்திமா அவர்கள் வேதனையோடு கண்ணீர் வடிக்கின்றார்கள். என்னுடைய அருமை தந்தையாருடைய உடல் நலம் இல்லையே, இந்த தண்டனையை அவர்களால் இப்பொழுது ஏற்க முடியாதே, தாங்கள் உகாஷாவிடம் கூறுங்கள், அந்த அடியை என்னை அடிக்க சொல்லுங்கள், என்னுடைய தந்தையாருக்கு பதிலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஃபாத்திமா கூறுகிறார்கள். பக்கத்தில் நிற்கின்ற குழந்தைகள் ஹசன் ஹுசைன் இருவரும் அழுது கொண்டே, எங்கள் அருமை பாட்டனாரை அடிக்க வேண்டாம்,
அதற்கு பதிலாக எங்கள் இருவரையும் அடிக்க சொல்லுங்கள் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டே கூறுகிறார்கள். இல்லை, அவர் ரசூலுல்லாவைத்தான் அடிப்பாராம் என்று கூறி சாட்டையை பெற்றுக்கொண்டு வேகமாக செல்கிறார் பள்ளிவாசலை நோக்கி. பள்ளியிலே பெரும் கூட்டம் கூடிவிடுகிறது, என்ன நடக்கப் போகிறதோ என்று. பிலால் அவர்கள் ரசூலுல்லா கையிலே சாட்டையை கொடுக்கிறார்கள். ரசூலுல்லா வாங்கி உக்காஷா கையிலே கொடுத்து, உக்காஷா அவர்களே அடியுங்கள். அவர் மறுபடியும் கூறுகிறார், யா ரசூலுல்லா, தாங்கள் என்னை அடித்த போது என்னுடைய உடம்பிலே சட்டை இல்லை என்று கூறுகிறார். உடனே ரசூலுல்லா அவர்கள் தன்னுடைய ஜிப்பாவை, தன்னுடைய சட்டையை கழற்றி அப்படி வைக்கிறார்கள். இவர் கையில் வைத்திருந்த சாட்டையை தூக்கி எறிந்துவிட்டு ஓடோடி சென்று ரசூலுல்லா அவர்களை அப்படியே கட்டி அணைத்து முதுகிலே இருக்கின்ற நுபுவத்து முத்திரைக்கு முத்தமிடுகிறார். பெரியோர்களே, ரசூலுல்லா அவர்களின் 40வது வயதிலே நபித்துவம் கிடைத்த போது அல்லாஹ்வால் அருளப் பெற்ற அந்த அன்பு சின்னம்தான் நுபுவத்து முத்திரை, ரசூலுல்லாவின் முதுகில். இதை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று உக்காஷா அவர்களுக்கு நீண்ட காலமாக ஆசை நடைபெறவில்லை. இந்த நேரத்தை பயன்படுத்தி மிக தந்திரத்தோடு வெற்றி பெறுகிறார். இருந்த ஷஹாபாக்கள் அத்தனை பேர்களும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார்கள். காரணம், அத்தனை பேர்களும் ரசூலுல்லாவின் முதுகிலே இருக்கின்ற நுபுவத்து முத்திரையை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததல்லவா, அதற்கு காரணம் உக்காஷா அல்லவா. எனவே எல்லோரும் உக்காஷாவை பாராட்டுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். ரசூலுல்லா அவர்களும் உக்காஷாவை தன் அருகே அழைத்து, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்க பதவியை தருவானாக என்று கூறி துஆ செய்கிறார்கள். பெரியோர்களே, இந்த அருமையான சம்பவத்தை நம்முடைய மரியாதைக்குரிய உலமாக்களும் பெரியோர்களும் சொல்ல கேட்டிருக்கிறேன். இதை எப்படியாவது ஒரு பாடலாக பாட வேண்டும் என்ற எண்ணம். அல்லாஹ் உதவியினாலே அதை பாடி வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் பல லட்சக்கணக்கான கேசட்டுகள் விற்பனை. நான் நம்முடைய தமிழகத்தில் நிகழ்ச்சிக்கு செல்கின்ற போதெல்லாம் அந்த கேசட்டை கொண்டு செல்வேன். அத்தனையும் பள்ளிவாசல் நிதியாக கொடுத்திருக்கிறேன். பெரியோர்களே, இந்த 3-4 வருஷத்துக்கு இடையில் ஏறக்குறைய ஒரு 5-6 லட்சம் ரூபாய் நான் பள்ளிகளுக்காக கொடுத்து வருகின்றேன் என்பதையும் பணி ஒன்போடு கூறிக்கொண்டு அந்த பாடலை பாடுகிறேன். ஒரு நாள் மதினா நகர்தனிலே தூங்கும் மஸ்ஜிது நபவியிலே, ஒரு நாள் மதினா நகர்தனிலே தூங்கும் மஸ்ஜிது நபவியிலே பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள், பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள் அன்புடன் தோழர்கள் மத்தியிலே. ஒரு நாள் மதினா நகர்தனிலே நபவியிலே
சொன்னார். என்றார்
அறிந்திடுவான், தீமைகள் இன்றே காத்திடுவான். சின்னம்மாய் அல்லாஹ் அறிந்திடுவான், தீமைகள் இன்றே காத்திடுவான். உத்தம நபியே இரசூலே, ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே, சித்த மகிழ்வோடு நான் பிடித்து சீராயும் சீராய் மணலில் நடக்கையிலே, சாட்டையை சுழட்டி ஒட்டகையை சட்டன தாங்கள் அடித்தீர்கள். அப்போது ஒரு நாள் மதீனா நகர்தனிலே தூங்கும் மஸ்ஜித் நபவியிலே. எடுத்து வார்
வந்தையும் அங்கே அன்னை பாத்தியமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைன் வாங்காய் மூவரும் வீட்டினிலே பண்பின் உறைவிடமாயிருந்தார். நடந்ததை நயமுடன் எடுத்துரைத்தார். நேசம் தவழ்ந்திடும் சபைதனிலே நடந்ததை நயமுடன் எடுத்துரைத்தார். எப்படி தாங்கிடுவார் தந்தை உடல் நலமில்லை கண்டனை எப்படி தாங்கிடுவார் என்றே புலம்பி சாட்டைதனை எடுத்து பிலாலிடம் தருவோம். அடியை ஏற்றிடுவேன் நன்றே சொல்லும் புகாஷாவிடம் நானே அடியை ஏற்றிடுவேன். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைன் அழுது கண்ணீர் வடித்தார்கள். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைன் அழுது கண்ணீர் வடித்தார்கள். பெருமை நிறைந்த பாட்டனாறு பதிலாயங்களை அடிக்கட்டுமே நபி அவர்கள் கனிவுடன் சட்டையை நீக்கியது.
சத்தமிட்டார். உணர்ச்சியில் உள்ளம் குளிர்ந்திடவேன், உணர்ச்சியில் உள்ளம் குளிர்ந்திடவேன், உகையில் மீண்டும் முத்தமிட்டார். சுற்றிலும் நின்ற சகாபாக்கள் சோபனம் கூறி வாழ்த்தினரே, மட்டிலடங்கா மகிழ்ச்சியிலே மஸ்து நபவி கிடைத்ததுவே. நானிலம் கண்ட நபிநாதன் நண்பர் உகாஷா மனமகிழ, நானிலம் கண்ட நண்பர் உகாஷா மனமகிழ, இனிய சொர்க்கம் உமக்கும் என்றே கூறி துவா செய்தார். இனிய சொர்க்கம் உமக்கும் என்றே கூறி துவா செய்தார். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு சல்லி அலைஹி வஸல்லம்.